ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி வந்து நம்ம ட்ராயிங் கிளாஸில் என்ன வரைய போகிறோன்னா, ஒரு சிம்பிளான ஃப்ளாக் எப்படி வரையிறது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது உங்களுக்கு. இதுதான் பேசிக்கு. இது நீங்கள் வரைய கற்றுக்குங்க, வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு பேப்பரை திருப்பி இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கணும். அதே மாதிரி இன்னொரு எண்டில் இருக்குல்ல, அந்த எண்டுலேயும் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கணும். இப்போ நம்ம பேப்பரை திருப்பிட்டு ரெண்டு எண்டையும் நம்ம ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, இதை வந்து மூணு பார்ட்டாக பிரிக்கிறோம். அதுக்கு வந்து லைன் போடுறோம். ரெண்டு லைன் போட்டால் த்ரீ பார்ட்ஸாக பிரியும். ஸோ இப்போ வந்து மூணாக பிரித்ததுக்கப்புறம் இப்போ சென்டரில் நம்ம வந்து ஒரு சர்க்கிள் ஒன்று போட போகிறோம். நான் பிளாக் மார்க்கர்லேயே போட்டுட்டேன். நீங்கள் வந்து ப்ளூ கலர் மார்க்கரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அதுக்குள்ளே வந்து நான் வந்து ப்ளூ கலர் ஸ்கெட்ச் எடுத்து ஃபுல் அது உள்ள லைன்ஸ் போட போகிறேன். ஸ்கேல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும், ஸ்ட்ரெயிட்டாக வரும். அதுக்காக இப்போ வந்து நான் கீழே வந்து இந்தியன் ஃப்ளாக்னு எழுத போகிறேன். இப்போ எழுதி முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து டாப் போர்ஷனில் கலர் கொடுக்க போகிறேன். ஆரஞ்சு கலர், ஆரஞ்சு கலர் மார்க்கர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபுல்லாக அது ஃபுல்லாக அடிங்க, வெளில வராமல் அடிக்கணும். சின்ன சின்ன கேப்லாம் நடுவில் விடக்கூடாது, கரெக்டாக அடிக்கணும். இப்போது ஃபுல்லாக அடித்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ கீழே வந்து நம்ம க்ரீன் கலர் கொடுக்கலாம். க்ரீன் கலர் மார்க்கர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதே மாதிரி வெளில வராமல் அடிக்கணும். இப்போ வந்து க்ரீன் கலரும் நம்ம ஃபுல்லாக அடித்து முடித்தாச்சு. இது வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிளாக எப்படி வந்து இந்தியன் ஃப்ளாக் எப்படி வரையிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பிபிள்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.